ஸ்டார் மானிஃபை யூனிஃபை ஓகேண்ணா. இப்போ வந்து ஸ்டார்டிங் மூமெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபன்ஸ் ஆடிட்டுருக்க, அவன் அடிச்சுதான் பால் அடித்தான், பால் ஓடுது, ஃபாஸ்ட்டாக ஓடி பைக்கல் பண்ண. சம்டைம்ஸ் பால் வருது நின்றுட்டுருக்க, அங்கே வருது ஓடி ஆடாமல் டச் ஓட் அடிச்சுட்டான் பால் ஓடுது, அது ஓடினீங்கன்னா இப்போ ஆடணும். சம்டைம்ஸ் விழுந்துடும், போக முடியாது, ஆடலான்னு சொல்லி ஸ்கோப் பேசுகிற மைண்டு வந்துடும். அந்த மைண்டே அவரோட பால் கீழே வந்தாலும் போய் ட்ரை பண்ணு. அவன் அடி டச் அவுட்டு அங்கே போகும்போது வந்து ஆட முடிய முடியாது, அப்படி டக்குன்னு காலிட்டுறோம், ஏய் ஆறா அவன் பால் போயிச்சுக்கலாம். அது ட்ரைனே கிடையாது, அந்த பாலை நீ ஆடாட்டியும் அதை ரீகால் பண்ணும். ரீகால் பண்ணோம்னா அது டச் அவுட் அப்படியே ஒரு ஃபைவ் ரவுண்டு போவோம், மொத்தம் சிக்ஸ் ஸ்கோர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆனோ, செகண்ட் ஆனோ, தேர்ட் ஆனோ, ஃபோர்த் ஆனோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த் நீ ஆட்ட செக்டருக்கும் ஃபஸ்ட் பஸ் ஆடியாச்சு, அடுத்து ஃபஸ்ட் பஸ் ஃபஸ்ட் பஸ் ஆடுறவன் செக்டர் ஃபைவ் ஜோன் ஆடுவான், அதே ஃபஸ்ட் பஸ் ஆடுறவன் சிக்ஸ் ஆடுவான், அதே ஃபஸ்ட் பஸ் ஆடுறவன் ஃபோர் ஆடுவான். அது மாதிரி ஒவ்வொரு ஜோனை போய் செக்டருக்கு போடணும். இது ஆறு முடிச்சிங்கன்னா எக்ஸ் நம்பர் சிக்ஸில் ஃபோர் பஸ் கம்ப்ளீட். அப்போ சேஞ்ச் ஆகும், செக்டருக்கு போவான் ஃபஸ்ட் பஸ்ஸு செக்டருக்கு வருவான். ஓகே பிடிச்சதா ஹரி ஆக்சுவலா சொல்லு கிடைக்கும் சரி செகண்ட் ரவுண்ட் வந்து